ஹலோ மக்களே, சென்னை வடபழனி பிரான்ச் எங்க இருக்குன்னு பாக்க போறேன், சுத்தி சுத்தி காமிக்க போறேன். ஓ குரலி வித்தையா? இவ்வளவு டிராபிக்ல இவ்வளவு டிராபிக்ல நடக்கிறது என்ன கேவலமா இருக்கு. அவ்வளவு கூட்டம் என்ன பாக்க இருந்தாலும் நடப்பேன். சென்னை பிரான்ச் எங்க இருக்குன்னு சொல்றது கேட்டி நடக்கும். சோ ஆக்சுவலி நம்ம சென்னை கிளினிக் பாத்தீங்கன்னா வடபழனி சிவன் கோவில் பக்கத்துல இருக்கு. இப்போ கிளினிக் போக போறோம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானயா? கோயம்புத்தூர்ல வடவள்ளி, சென்னையில வடபழனி, நியர்பை சிவன் கோயில் பக்கத்துலயே இருக்கு கிளினிக். எந்த ஊருக்கு கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பணம் குடுக்கலனா எவ்வளவு? ஆ ரஞ்சா, ஆப்ல அண்ணாச்சியா, என்ன பழம் வேணும்? இந்தாங்கடா, அக்கி சுகேரால இருந்து ரெண்டு பழம் சாப்பிட்டு கிளினிக் வரோம். அண்ணா பேர் என்ன? கதிரேசன். இங்க பக்கத்துல நம்ம ஹாரஸ் கிளினிக் இருக்குனா அடிக்கடி அண்ணன் பழம் வாங்கி சாப்பிடுவேன். இப்போ பார்த்தா கிளினிக் வடபழனி சிவன் கோயில் பக்கத்துல நியர்பை இருக்கு. கோயம்புத்தூர் வடவள்ளி முருகில் பக்கத்துல இங்க வடவள்ளி முருகில் ஆப்போசிட்ல வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுது பா. சென்னை வடவள்ளி பிரான்ச் ரொம்ப நாள் ஓபன் பண்ணனும் கேட்டே இருந்தேன் இல்ல. சோ एक्चुअली பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அண்ணா ஸ்டேம் சார், எம்டி சார் எல்லாமே சேர்ந்து முதல்ல நேத்து ஓபன் பண்ணாங்க. அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருந்தோம். 1 2 3 4 5 5 டாக்டர்ஸ் இருக்காங்க. சீக்கிரல கோயம்புத்தூர் சென்னை ரெண்டுமே இருக்காங்க. மெயின் டாக்டர்ஸ் இருக்காங்க, சர்ஜன் இருக்காங்க, பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, டைட்டிஷியன் இருக்காங்க. கீழ ஓளோ ட்ரீட்மென்ட் இருக்கு. ஆப்போசிட் நிறைய ட்ரீட்மென்ட் இருக்காங்க. ஓபன் பண்ணதுமே சூப்பர் லாபி, சம லாபி செட்டப். அது சூப்பர் ஒரு லாபி, சம செட்டப்பா இருக்கு. பாக்கவே ரொம்ப லக்ஸரி, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சு வந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி சென்னையில சுகிரா வடபழனி பிரான்ச் ஓபன் பண்ணப்போ சார் லான்ச் பண்ண ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். அப்பமே இருந்தே எனக்கு ஆசை இருந்துச்சு கிளினிக் எப்படி வர போகுதுன்னு. கிளினிக் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பில்டிங் எப்படின்னு பார்த்தேன். இப்ப அட்மாஸ்பியர் வேற லெவல்ல வந்திருக்கு. கிளினிக் ரிசப்ஷன் சூப்பரா ஒரு மீட் பண்ணி வச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. சுகிரோட ரிசப்ஷன் இது. ஸோ இதுவே வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இன்டீரியர் வேலை இருக்கு, அப்படி கேமரா மலத்திக்காமங்க. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குட்டாளத்தில் இருக்க வேண்டியதா, இங்கே வந்து ஏன் உசரம் வாங்குறீங்களா? சுகிரா பிராஞ்சோட சீனியர் நர்ஸ் என்ன ஒரு முக்கியமான நபர், முக்கியமான பொறுப்புல இருக்காங்க ராகுல் சார். சொன்னாங்க எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே ஃபுல்லாவே எனக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல கிளியரா எனக்கு புரிஞ்சிருக்கு. அமௌண்ட் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா, ஒரு 1 கிட்ட எல்லாம் மேல வெளியே போவோம். இங்க வந்து ரொம்பவே ரொம்ப கம்மியான ரேட்ல இப்போ எனக்கு நல்லா விளக்கமா சொல்லியிருக்காரு. அவருடைய வரும் எதிர்பார்க்கிறேன். சுகிராக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பேஷண்ட்ஸ் ரூம், ஓடி ரூம் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் தங்கக்கூடிய ரூம் பார்க்கலாம். ரொம்ப நீட்டா, ஆக்சுவலி ஏசி இருக்கு, தனியா ஃபேன் லைட்டு. ஸோ ரொம்ப சூப்பரா பெட் கொடுத்துருக்காங்க. முக்கியம் வாங்கி பாருங்க, ஏதாவது எமர்ஜென்சின்னா ரிசப்ஷன் ஃபோன் அடிச்சு பேசி வச்சு. இங்க இருந்தே ஃபோன் பண்றதுக்கு எல்லா வசதியும் வச்சிருக்காங்க. இது ஓடி ரூம். ஏமா பண்ணிச்சுக்கமா, தெரியாம வந்துட்டேன். எது ஜிஎஃப் ரூம்? ஜிஎஃப்சிக்கு பெட்டே வேற மாதிரி வச்சிருக்காங்க. வா சூசைலே படுத்துல உங்களுக்கு இருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷனலா நீட்ட ஜிஎஃப்சி ரூம் வச்சிருக்காங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது பெரிய விஷயமே கிடையாது, என்னால பண்ணிக்கலாம். பட் ஹெட் வாஷ் ரொம்பவே ப்ராப்பரா ஒரு தெரபிஸ்ட வச்சு முறையா பண்ணணும். ஒரு ஹெட் வாஷ் பண்றதுக்கு மினிமம் ஹாஃப் அன் அவர்ல இருந்து 1 hour ஆகும். பொறுமையா பண்ணாதான் நம்ம வச்ச கிராஃப்ட் எல்லாமே வரும். சுகிரா ரொம்ப தெளிவா தெரபிஸ்ட், சூப்பரா ஹெட் வாஷ், ப்ரொஃபஷனலா தனி பிரைவேட்டா சூப்பரா பண்றாங்க. சுகிராவோட ஆம்பியன்ஸ் இந்த அளவுக்கு, ரிசல்ட் இந்த அளவுக்கு காரணம். சுகிரா முழுக்க முழுக்க பேஷண்ட் கஸ்டமர் நினைக்காம அவங்க குடும்பத்துல ஒருத்தர நினைக்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பாய் பாய், கிளம்புறோம். சுத்தி காமிச்சாச்சு, எல்லாத்தையும் பேசியாச்சு, விடைபடுறேன். இன்னும் அடுத்து ஒரு பிரான்ச் பிளான் பண்ணுவாங்க, அங்கேயும் போய் இதே மாதிரி கண்டென்ட் வீடியோ பிளான் பண்ணுவோம். சென்னையோட அடையாளம் இனி சுகிரா தான்.